இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ராவணனுடைய கோட்டை அப்படின்னு சொல்லப்படுற சிகிரிய மலையை பத்தி பார்க்க போறோம். இந்த சிகிரிய மலை எங்க இருக்குன்னா, இலங்கையுடைய மத்திய பகுதியான மாத்தளை அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இப்போ இந்த மலை எப்படி இருக்குன்னா, ஒரு சுற்றுலா தலமா செயல்பட்டுகிட்டு இருக்கு. இது ஏன் சுற்றுலா தலமா செயல்பட்டுகிட்டு இருக்குன்னா, இதனுடைய வடிவமும் கட்டமைப்பும் அவ்வளவு ஆச்சரியத்தை ஏற்படுத்துற ஒன்னா இருக்கு. ஏன்னா இந்த மலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1145 அடி உயரத்துக்கு மேல 15,000 அடி ஸ்கொயர் ஃபீட்ல ரொம்பவே சமமான ஒரு மலை உச்சியா இருக்கு. இந்த உலகத்திலேயே இவ்வளவு உயரத்துல இவ்வளவு சமமான மலை உச்சி இருக்க ஒரே மலை இந்த சிகிரிய மலை மட்டும்தான். ஆனா இங்க இது மட்டுமே ஆச்சரியம் கிடையாது. வேற என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டா, இந்த சமமான மலை உச்சிக்கு மேல ரொம்பவே சேதமடைஞ்ச ஒரு மிகப்பெரிய கோட்டையும் இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு நீச்சல் குளமும் இருக்கு. இப்படிப்பட்ட இந்த கோட்டையை யார் அமைச்சிருப்பாங்க, இதை எதுக்கெல்லாம் பயன்படுத்தி இருப்பாங்க, யாரெல்லாம் ஆட்சி செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற இதோட வரலாறு தான் ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்துற ஒன்னா இருக்கு. அதோட இந்த வியப்பான மலையை பத்தி கேட்க நிறைய கேள்விகள் மட்டுமே இருக்கே தவிர, அந்த கேள்விகளை பூர்த்தி செய்யற தெளிவான பதில்கள் இந்த மலையை ஆராய்ச்சி செஞ்ச ஆராய்ச்சியாளர்கள் கிட்டேயே இல்ல. ஆனா இந்த மலையை பத்தியும் இந்த மலையை ராவணன் ஆட்சி செஞ்சாரு அப்படின்னு கிடைச்ச சில நூல் குறிப்புகளை பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். முதல்ல இந்த மலை உச்சிக்கு மேல இவ்வளவு சமமான ஒரு பகுதியும் இவ்வளவு பெரிய கோட்டையும் இருக்கு அப்படின்னு 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த பகுதியில வாழ்ந்த மக்கள் உள்பட யாருக்குமே இதனுடைய வடிவமும் வரலாறும் தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும் போது 1831 பிரிட்டிஷ் ஆர்மியை சேர்ந்த மேஜர் ஜோனத்தன் ஃபர்ப்ஸ் அப்படிங்கிறவர் இந்த மலைக்கு மேல இவ்வளவு சமமான ஒரு உச்சியும் இங்க சேதமடைஞ்ச கோட்டை சுவர்களும் நீச்சல் குளமும் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. இது ஏன் அங்க இருந்த மக்களுக்கு ஏற்கனவே தெரியல அப்படின்னா, இந்த மலை உச்சிக்கு மேல போக எந்த ஒரு படிக்கட்டுகளும் இல்லாததுனால அங்க இருந்த மக்களுக்கு இத பத்தின எந்த ஒரு தகவலும் தெரியல. அதுக்கு பின்னால இந்த மலை உச்சிக்கு மேல இப்படி ஒரு இடம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த பகுதி மக்களும் அந்த சமயத்துல இலங்கை ஆட்சி செஞ்சிட்டு இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் உள்பட எல்லோருமே ஆச்சரியப்படுறாங்க. அந்த ஆச்சரியத்துக்கு பின்னால பல வருஷங்கள் கழிச்சு 1890 HCP பெல் அப்படிங்கிற பிரிட்டிஷ் ஆர்கியாலஜிஸ்ட் முதன் முதலா இந்த மலையை ஆய்வு செய்யறாரு. அப்படி அவர் முழு மலையையும் ஆய்வு செஞ்சு முடிச்சுட்டு இந்த மலையை பத்தின சில ஆய்வு குறிப்புகளை வெளியிடுறாரு. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த சிகிரிய மலைக்கு மேல இருக்க கோட்டை சுமார் 5ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னும், அதுக்கும் மேல சில ஆச்சரியமான விஷயங்கள் அதுக்கு முன்னாடி இருந்தே இருந்திருக்கலாம். ஆனா இந்த மலை உச்சிக்கு மேல இருக்க கோட்டை சுவர்களும் அங்க இருக்க நீச்சல் குளமும் எப்படி அமைக்கப்பட்டதுன்னு தெளிவா தெரியல அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஆய்வு முடிவுகள் சொல்லப்பட்டதுக்கு அடுத்தது, இந்த பகுதி 5ஆம் நூற்றாண்டுல யாரோட கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்துச்சு, இதை எந்த மன்னர் ஆட்சி செஞ்சாரு அப்படின்னு வரலாற்றுல தேடி பார்க்கும்போது, காசியப்ப அப்படிங்கிற ஒரு மன்னருடைய வரலாறு கிடைச்சது. அது என்ன வரலாறுன்னா, 5ஆம் நூற்றாண்டோட ஆரம்பத்துல மொரியன் அப்படின்னு சொல்லப்பட்ட இதே பகுதியை ஆட்சி செஞ்ச தாதுசேனா அப்படிங்கிற மன்னருக்கு அடுத்து அடுத்து 2 திருமணங்கள் செய்து வைக்கப்படுது. அதுல முதல் மனைவிக்கு மொகலனா அப்படிங்கிற ஒரு மகனும், இரண்டாவது மனைவிக்கு காசியப்பன் அப்படின்னு இன்னொரு மகனும் பிறக்கிறாங்க. இப்படியே சில வருஷங்கள் போனதுக்கு அப்புறம் இரண்டாவது மனைவியின் மகன் காசியப்பனுக்கு தன்னுடைய தந்தைக்கு அடுத்தது தான் தான் இந்த பகுதிக்கு அரசனாகணும் அப்படிங்கிற ஆசை ஏற்படுது. அதனால அவர் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய தந்தை தாதுசேனாவையும் முதல் மனைவியின் மகன் மொகலனாவையும் கொல்ல முயற்சி செய்யறாரு. அந்த முயற்சியில மன்னர் தாதுசேனாவை கொன்னு அவரை சிறைச்சாலையோட சுவர்ல பூசி மறைச்சிடுறாரு. அதுக்கு அடுத்தது தன்னுடைய அண்ணன் மொகலனாவை கொல்ல முயற்சி செய்யும் போது அவர் காசியப்பன் கிட்ட இருந்து தப்பிச்சு இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு ஓடி போயிடுறாரு. இதனால அந்த பகுதியும் ஆட்சி பொறுப்பும் சுலபமா காசியப்பன் கிட்ட வந்துருது. இப்படியே சில நாட்கள் சந்தோஷமா போனதுக்கு அப்புறம் மன்னர் தாதுசேனாவை கொன்னது காசியப்பன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் காசியப்பனை வெறுத்து ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால மன்னர் காசியப்பன் என்ன செய்யறாருன்னா, மக்களுக்கு நிறைய நல்லது செய்ய ஆரம்பிக்கிறாரு. மக்களுக்கு நிறைய பொன் பொருட்களை அள்ளி கொடுத்து அவங்கள தன்னுடைய ஆதரவாளர்களா ஆக்க முயற்சி செய்யறாரு. ஆனா அவர் ஆட்சிக்கு கீழே இருக்க மக்கள் அவரை கொஞ்சம் கூட மதிக்காம அவரை அரசரா ஏத்துக்காம ரொம்பவே வெறுத்து ஒதுக்குறாங்க. இதனால ரொம்பவே மனமுடைஞ்ச மன்னர் காசியப்பன் அவருடைய அரண்மனை கோட்டையை கீழே இருந்து சிகிரியா மலைக்கு மேல மாத்த முயற்சி செய்யறாரு. இப்படி இவர் கீழே இருக்க அரண்மனை கோட்டையை சிகிரியா மலைக்கு மேல மாத்த முயற்சி செய்யறது இவர மக்கள் வெறுத்து ஒதுக்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்ட அவருடைய அண்ணன் மொகலனா
காசியப்பன் மேல போர் தொடுத்து அவரை வீழ்த்த இதுவே சரியான தருணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மொகலனா காசியப்பன் மேல போர் தொடுக்கிறாரு. அந்த போரோட இறுதியில காசியப்பன் கொல்லப்பட்டு மொகலனா அந்த பகுதியை கைப்பற்றுறாரு. அதுக்கடுத்தது புது மன்னர் மொகலனா என்ன செய்யறாருன்னா, ஏற்கனவே கீழே இருந்த அரண்மனை கோட்டையை புதுப்பிச்சு அங்கேயே ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதனால சிகிரியா மலைக்கு மேல புதுசா அமைக்கப்பட இருந்த கோட்டை அப்படியே கைவிடப்படுது. அதுக்கு அடுத்து மன்னர் மொகலனாவும் அவரோட ஆட்சிக்கு கீழே இருக்க மக்கள் எல்லோருமே காசியப்பனையும் அவருடைய கோட்டையையும் மறக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால அடுத்து அடுத்த தலைமுறைகள் அப்படின்னு 6ஆம் நூற்றாண்டுல இருந்து 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சிகிரியா மலைக்கு மேல ஒரு கோட்டை அமைக்கப்பட்டது அப்படின்னு யாருக்குமே தெரியாம போயிடுது. இப்படி இந்த சிகிரியா மலையோட வரலாறு 5ஆம் நூற்றாண்டுல தான் ஆரம்பமாச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த மலைக்கு கீழே வேற ஒரு பக்கத்துல ஒரு கல்வெட்டு செதுக்கப்பட்டிருக்கிறத கவனிக்கிறாங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த மலை உச்சி 2ஆம் நூற்றாண்டுல ஒரு மன்னர் பயன்படுத்தினதாகவும் அது எல்லாத்துக்கும் முன்னாடி இருந்தே இந்த மலை அரசர்களோட பயன்பாட்டுல இருந்திருக்கு அப்படின்னும் கல்வெட்டுகள் செதுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த மலையோட வரலாறு எப்போலிருந்து ஆரம்பமாகுது, இந்த மலையை எந்த மன்னர் முதன் முதலா பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்பாரு அப்படின்னு வரலாற்றுல தேடி பார்க்கும் போது ராவணவதா அப்படிங்கிற ரொம்ப பழமையான ஒரு ஓலைச்சுவடியில இந்த சிகிரியா மலைய ராவணன் பயன்படுத்தினாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல இன்னும் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னா, இலங்கையுடைய பொற்காலமா இருந்த ராவணனுடைய ஆட்சியில ராவணன் பறந்து செல்ல புஷ்பக விமானத்தை பயன்படுத்தினாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த புஷ்பக விமானத்தை தரையிறக்கவும் மேலேத்தவும் அவர் 4 விமான தளங்களை பயன்படுத்தினாரு அப்படின்னும், அந்த 4 இடங்கள்ல இந்த சிகிரியா மலை உச்சி ரொம்பவே முக்கியமான ஒரு விமான இயங்குதளமா செயல்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதோட இங்க ராவணன் தங்குற அளவுக்கு கோட்டைகள் இருந்துச்சு அப்படின்னும், இங்க நீச்சல் குளம் அமைச்சு அதை ராவணன் குளிக்க பயன்படுத்தினாரு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இத எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த சிகிரியா மலைய முதன் முதலா ராவணன் தான் பயன்படுத்தி இருப்பாரு அப்படிங்கறது தெளிவா தெரியுது. இப்படி ராவணன் உருவாக்கி வாழ்ந்த இந்த சிகிரியா மலைய பத்தியும் இந்த மலை உச்சியில இருக்க கோட்டை சுவர்கள் நீச்சல் குளத்தை பத்தி இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். இதுல சிகிரியா அப்படிங்கறது இந்த ஒரே பாறையாலான மலை மட்டும் கிடையாது. இந்த மலையை சுத்தி இருக்க கோட்டை சுவர்கள், அதை ஒட்டி இருக்க நீர்நிலைகள், இங்க இருக்க வாவா ஏரி, இந்த நீண்ட நெடும் பாதை, அதுக்கு பக்கத்துல இருக்க நீர்க்குளங்கள், இது எல்லாமே சேர்ந்த இடம்தான் சிகிரியா. முதல்ல இங்க இருக்க கோட்டை சுவர்கள், அதை ஒட்டி இருக்க நீர்நிலைகளை பத்தி பார்க்கலாம். இந்த கோட்டை சுவர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டிருந்தாலும் அது இன்னமும் அதோட கம்பீரம் குறையாம அப்படியே உறுதியா தான் இருக்கு. அதுக்கு அடுத்தது நீர்நிலைகள். அந்த கோட்டை சுவர்களை ஒட்டி இருக்க நீர்நிலைகள் ரொம்பவே ஆழமாகவும் அகலமாகவும் செதுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இங்க எதிரிகள் நுழையக்கூடாது அப்படின்னு அந்த நீர்க்குளங்களை பெருசா அமைச்சு அதுல முதலைகளை விட்டு வளர்த்தி இருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த நீளமான பாதையில ரொம்ப தூரம் நடந்ததுக்கு அப்புறம்தான் அந்த மலையோட அடிவாரத்துக்கு போய் சேர முடியும். இதுலயும் சிறப்பு என்னன்னா, அதுக்கு பக்கத்துல இருக்க வாட்டர் கார்டன். இந்த நீர்க்குளங்கள் வெவ்வேறு ஆழங்கள்ல செதுக்கப்பட்டிருக்கு. இது என்ன, இங்க எதிரிகள் நுழையும் போது அவங்க எந்த குளத்தோட ஆழம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரியாம இங்க தடுமாற்றம் அடையணும் அப்படிங்கறதுக்காக வேற வேற ஆழங்கள்ல செதுக்கி வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த மலையோட அடிவாரத்துல ஒரு மிகப்பெரிய மிருகத்தோட காலடி செதுக்கப்பட்டிருக்கு. அந்த காலடி பத்தி ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது சிங்கத்தோட காலடியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சிங்கத்துக்கு 5 விரல்கள் இருக்கும். இங்க இருக்க பெரிய காலடியில 3 பெரிய விரல்களும் ஒரு சின்ன விரல் அப்படின்னு ஒரு காலடியில 4 விரல்கள் மட்டுமே செதுக்கப்பட்டிருக்கு. அதனால நிறைய தமிழ் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மிகப்பெரிய காலடிகள் யாழியுடைய காலடியா இருக்கலாம் அப்படின்னும், அதுலயும் இது சிங்க யாழியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மலைக்கு கீழே காலடிகள் இருக்கிற மாதிரியே மலையோட மேல சிங்க யாழியின் தலை இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது அந்த காலடிக்கு நடுவுல இருக்க படிக்கட்டுகள். இந்த படிக்கட்டுகள் மலையோட பாதி வரைக்கும் மட்டுமே போகுது. அதுக்கு மேல மலையேற எந்த ஒரு படிக்கட்டுகளுமே செதுக்கப்படல. ஆனா இப்போ இங்க இருக்க இரும்பு படிகள் எல்லாமே சுற்றுலா வரவங்களுக்காக சமீபத்துல உருவாக்கப்பட்ட படிக்கட்டுகள் மட்டும்தான். அடுத்து 15,000 சதுர அடியில இருக்க இந்த சமமான மலை உச்சியில நிறைய சேதமடைஞ்ச கோட்டை சுவர்கள் காணப்படுது. இத பத்தி ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே சேதமடைஞ்ச கோட்டை சுவர்கள் மேல புதியதா கோட்டை சுவர்கள் அமைக்க முயற்சி செஞ்சிருக்காங்க அப்படின்னும், இதுல மொத்தமா 30 லட்சத்துக்கும் அதிகமான செங்கற்கள், அதாவது 3 மில்லியனுக்கும் அதிகமான செங்கற்கள் பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க
ஆச்சரியத்தை ஏற்படுத்துற விஷயம் என்னன்னா, பாதி மலைக்கு மேல ஏற படிக்கட்டுகளே இல்லாத போது இந்த 3 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கர்களை எப்படி மேல ஏத்தி இருப்பாங்க அப்படின்னு யாருக்கிட்டயுமே பதில் இல்ல. ஒருவேளை மலைக்கு மேலேயே சிங்கர்களை உருவாக்கி இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா, அந்த செங்கற்கள் செய்யப்பட்ட செம்மண் வேற, இந்த மலைக்கு மேல இருக்க மண் வேற. அதுக்கு அடுத்த ஆச்சரியம் என்னன்னா, இந்த செங்கல் சுவர்கள் மாதிரியே 1000க்கும் அதிகமான வெள்ளை மார்பிள் கற்களை பயன்படுத்தி படிக்கட்டுகளை அமைச்சிருக்காங்க. இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இந்த 1000க்கும் அதிகமான வெள்ளை மார்பிள் கற்கள் இந்த மலையை சேர்ந்த கற்களே கிடையாது. இப்படி இருக்கும் போது இதை எங்க இருந்து கொண்டு வந்திருப்பாங்க, எப்படி இவ்வளவு உயரமான மலை உச்சி மேல ஏத்திருப்பாங்க? ஏன்னா ஒவ்வொரு கல்லும் 25 கிலோவுக்கும் அதிகமா இருக்கும் போது இதை எப்படி மலை உச்சிக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஆனா சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த செங்கற்களும் வெள்ளை மார்பிள் கற்கள் எல்லாமே ராவணனுடைய புஷ்பக விமானத்தை பயன்படுத்தி கீழே இருந்து மலைக்கு மேல கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது இந்த மலை உச்சியில இருக்க நீச்சல் குளம். இந்த நீச்சல் குளம் 90 அடி நீளமும் 68 அடி அகலமும் 7 அடி ஆழமும் இருக்கு. இப்படி இவ்வளவு பெரியதா இருக்க இந்த நீச்சல் குளம் இயற்கையா உருவான நீச்சல் குளம் கிடையாது. அதுக்கு பதிலா மலை உச்சிக்கு மேல இருக்க அந்த பாறையை தோண்டி எடுத்து இந்த நீச்சல் குளத்தை உருவாக்கி இருக்காங்க. இத பத்தி ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இத எந்த மாதிரியான உபகரணங்களை பயன்படுத்தி உருவாக்குனாங்க அப்படின்னு தெரியலன்னோ, இந்த நீச்சல் குளத்தை உருவாக்க இங்க 3500 டன்னுக்கும் அதிகமான கருப்பு கிரானைட் கற்களை வெளியேற்றிருப்பாங்க. அந்த வெளியேற்றப்பட்ட 3500 டன் கருப்பு கிரானைட் கற்களை என்ன செஞ்சாங்கன்னு தெரியலன்னு சொல்றாங்க. இதுக்கும் மேல ஆச்சரியத்தை ஏற்படுத்துற இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மலை உச்சியில இருக்க மிகப்பெரிய நீச்சல் குளம், இது எவ்வளவு மழை வந்தாலும் நிரம்பி வழியாது, எவ்வளவு வெயில் அடிச்சாலும் வத்தி போகாது. அது எப்படின்னா, இந்த குளத்துக்கும் மலைக்கு கீழே இருக்க வாவா ஏரிக்கும் ஹைட்ராலிக் சிஸ்டம் மூலியமா கனெக்ட் செய்யப்பட்டிருக்கு. அதனால இந்த குளத்துல எப்பவுமே தண்ணீர் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த மலையில சில குகைகள் காணப்படுது. அந்த குகையில ஓவியங்களும் வரையப்பட்டிருக்கு. இந்த ஓவியங்கள் எல்லாமே செம்மண், சுண்ணாம்பு, கரித்துண்டுகள், தேன், சாம்பல், பிசின் மற்றும் மரப்பட்டைகளை பயன்படுத்தி வரைஞ்சிருக்காங்க. இந்த எல்லா ஓவியங்களுமே அஜந்தா ஓவியங்கள் கூட ஒப்பிடப்படுது. இதுலயும் ஆரம்பத்துல 500க்கும் அதிகமான ஓவியங்கள் இருந்திருக்கு. ஆனா இப்ப வெறும் 18 மட்டுமே மீதி இருக்கு. இப்படி இவ்வளவு கேள்விகளையும் இவ்வளவு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துற இந்த அழகான சிகிரியா மலைய யுனெஸ்கோ 1981 இருந்து இதை ஒரு ஹெரிடேஜ் சைட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. அதாவது இது ஒரு பாரம்பரியமான சுற்றுலா தலம் அப்படின்னு அறிவிச்சு அதை அவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ராவணன் பத்தியும் ராவணன் உருவாக்கி வாழ்ந்த இந்த சிகிரியா மலையை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.